அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதும் இந்த வாரம் நமக்கு எப்படி அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாரத்தை தொடங்குவது நம்ம எல்லோருக்குமே நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி வாரமும் மார்ச் மாதத்தின் முதல் வாரமும் இணைந்த இந்த வாரத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் செவ்வாய், சுக்கிரன், மகர ராசியில் சனி, புதன், கும்பராசியில் சூரியன், குரு அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் நிகழ இருக்கு. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பராசிகளில் சஞ்சாரம் செய்கிறாரு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, அதே போல் சில ராசிக்காரர்களுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கோ இது போன்ற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமானதாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இந்த வாரம் யாருக்கெல்லாம் வசந்த காலம் ஆரம்பமாக போகுது, இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபபிரய செலவுகள் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா மேஷம் ராசி. மேஷம் ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் நவ கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 10 வீட்டில் சனி, புதன், செவ்வாய், சுக்கிரன் லாபஸ்தானத்தில், சூரியன், குரு 2 வீட்டில் ராகு, 8 வீட்டில் கேது அப்படின்னு கிரகங்கள் பயணம் செய்கிறாங்க. வேலை தொழில் மேன்மை உண்டாகும். மேலும் வராத பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனை நீங்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொந்த தொழில் இருந்த சிக்கல்கள், இந்த தொழிலில் இருந்த சிக்கல்லாம் நீங்கும். வேலையில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் செவ்வாய் 10 வீட்டில் இணைந்திருக்கிறதால வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும். அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான வாரமாக அமைய இருக்கு. தாய் வழி உறவுகள் மூலமாக வரன் வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரம் மகா சிவராத்திரி நாளில் சிவனுடைய ஆலய தரிசனம் செய்தால் ரொம்ப நல்லது. அமாவாசை நாளில் முன்னூர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. நீங்க மேஷராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனை ராசிக்கு அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்கள் என சொல்லலாம். இந்த வாரம் நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் ராகு 7 வீட்டில், கேது 9 வீட்டில், சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன் 10 வீட்டில் சூரியன், குரு என கிரகங்களுடைய பயணம் மாறுது. 4 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கு. நன்மைகள் நிறைந்த வாரம் இந்த வாரம் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். புது வண்டி வாகனம் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கலாம். வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. கடன் பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக வராது நின்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். மங்கள காரியங்கள் நடக்கும். வார துவக்கத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால பிப்ரவரி 26 தேதி பிற்பகல் 12:07 முதல் பிப்ரவரி 27 தேதி பிற்பகல் 2:22 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் அமாவாசை நாளில் குலதெய்வ வழி கோயிலுக்கு செல்வது இன்னும் நல்லது. இதே போல் அடுத்ததாக மிதுனம். புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன், சனி, சுக்கிரன், செவ்வாயோடு இணைந்து 8 வீட்டில் பயணம் செய்கிறாரு. பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது.
நிறைய நன்மை தரும் விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், புதிய தொழிலும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க பிரச்சனைகள், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலோ அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முயற்சி இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வார மத்தியில் சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. பிப்ரவரி 27 பிற்பகல் 2:22 முதல் மார்ச் 1 மாலை 4:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதால கவனமும் நிதானமும் தேவைன்னு சொல்கிறாங்க. சந்திராஷ்டமத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் நல்லது. இதே போல அடுத்ததாக கடகம். கடகம் ராசிக்காரர்களுக்கு களத்தரசானத்தில் 4 கிரகங்கள் இணைந்திருக்கு. சின்ன சண்டைகள் வரக்கூட வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவி இடையே புரிதலுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அதிகமாக தேவை. உணவு விஷயங்களில் கவனம், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இவையெல்லாம் காட்டுவது நல்லது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்திருக்கிறதால ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதே போல எந்த விஷயத்தையும் நீங்க எடுத்தேன் கவித்தேன் அப்படின்னு செய்யவே கூடாது. அது உங்களுக்கு சிக்கலைத்தான் உருவாக்கும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நீங்க வார்த்தையில அதிகமாக கவனம் செலுத்தணும். அதே போல குறிப்பா செவ்வாய் சுக்கிரன் 7 வீட்டில் இணைந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால திடீர் திருமண யோகம் கூட வரலாம். மேலும் சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும். இதே போல இந்த வார இறுதியில சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இல்லை. மார்ச் 1 மாலை 4:31 முதல் மார்ச் 3 இரவு 8:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதால கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். உணவு விஷயத்துல அதிகமான கவனமும் நிதானமும் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சிம்மம். சூரியனை ராசிக்கு அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். சந்திரன் சஞ்சாரம் சாதகமாயிருக்கு. தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் குறையும். நன்மைகள் அதிகமாக நிறைந்த வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். 6 வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதால புதிய காதல் கைகூடி வரும். திருமண சுபகாரியங்களை இந்த வாரத்தில் பேசுவது நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் சென்று வருவது நல்லது. பயணங்களால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சியும் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பெரியவர்களுடன் பேசும்போது கவனமும் நிதானமும் தேவை. சொந்த தொழில் தொடங்குவீங்க. புதிய கூட்டணிகள் இணைய வாய்ப்பிருக்கு. பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கும். சுப காரியங்கள் இந்த வாரம் கைகூடி வரும். செல்வங்கள் தேடி வரும் வாரமாக அமைய போகுது. மகா சிவராத்திரி நாளில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று அபிஷேக பால் வாங்கி தர பாதிப்புகள் குறையும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம். துலாமுக்கு வெற்றியான வாரம் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் தொடங்கலாம். மேலும் வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். திருமணங்கள் தடை இல்லாமல் நடக்கும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் பணவரமும் வந்து சேரும். குருவால சுபகாரியங்கள் நடக்கும். சுபமங்கள காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும். வண்டி வாகன யோகமும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில தாயார் கோவிலுக்கு சென்று தெய்வீபம் ஏற்றி வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு நன்மை நடக்கும். இதே போல அடுத்ததாக விருச்சகம். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அம்மாவளி உறவால நன்மைகள் நடக்கும். மேலும் புதிய முயற்சிகள் கைகூடி வரும். இளைய சகோதரர்கள் சகோதரி வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்வீங்க. மேலும் வேலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இது மட்டும் இல்லாம அரசு வேலைக்கும் அப்ளை செய்வது ரொம்பவே உங்களுக்கு நல்லதா நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். கல்யாண யோகம் கைகூடி வரும். சிவ தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறதா அமையும். அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் கூடியிருக்கிறதால வீட்டிலும் அலுவலகத்திலும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் தவிர்ப்பது நல்லது. வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது.
பொருளாதார ரீதியாக நன்மைகள் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட வந்து சேரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மேலும் தனக்காரகன் வீட்டில் 4 கிரகங்கள் கூடியிருக்கிறதால வெற்றி மீது வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும். நெய் தீபம் ஏற்றி வர இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகமாக இருக்கும் கூட சொல்லலாம். அதாவது அதிக பண வரவும் கூடவே செலவுகளும் அதிகரிக்கும். வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மன நிம்மதி நிறைந்த வாரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் திருப்தி அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் அதிகமாக அக்கறை கொள்ளுவீங்க. மேலும் இந்த திடீர் மருத்துவ செலவுகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம். சனிக்கிழமை சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நவ கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இதனால திடீர் பண வரவு வரும். கூடவே சுப செலவுகளும் வரும். மன நிம்மதி அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடியதாகவும் இந்த வாரம் அமையும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை செய்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையும். மாசி அமாவாசை நாளில் குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். திடீர் மாற்றங்கள் நடக்கும். அடுத்ததான் மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாக அமையுது. தெளிவான மனநிலையில் இருப்பீர்கள். வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். வருமான உயர்வு அதிகரிக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முடிவு இந்த வாரத்தில் காண்பீங்க. இதே போல் நீங்கள் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருப்பதற்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மேலும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது இன்னும் நன்மையை கொடுக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். இது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். சோமவார பிரதோஷ நாளில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று வணங்க நன்மைகள் நடக்கும். மகா சிவராத்திரி நாளில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கித்தர நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம். இப்படியாக இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 25 தேதியிலிருந்து 3 தேதி வரை இந்த நன்மைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.